ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ்கோம் கிச்சன். நம்ம சேனலில் நான் போடுற ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி வெஜ் சாண்ட்விச் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக, குயிக்காக, டேஸ்ட்டாக பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பொடியாக நறுக்கின பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். நம்ம சாஸ் ஊற்றுறதுக்கு பதிலாக தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நான். தக்காளி சாஸுக்கு பதிலாக தக்காளியும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் லெமன் பிழிஞ்சுட்டா அந்த சாஸ் மாதிரி ஆயிரும். இப்போ தக்காளி ஒரு வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பொடியாக நறுக்கின கேரட், குடமிளகா, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பீன்ஸு, பச்சை பட்டாணி, வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு வதக்கி விடுங்க. வெஜிடபிள்ஸ் கலவை உப்பு ஆட் பண்ணால் போதும். இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெயிலையும் 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. உப்பு வந்து இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மேலால் நான் பெப்பர் தூவிட்டு லெமன் பிழிஞ்சுக்கிறேன். நம்ம சாஸ் ஊற்றாததுனால நான் வந்து கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சுட்டுக்கிறேன். நீங்கள் தக்காளி சாஸ், சில்லி சாஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பிரெட் எடுத்துக்கலாம். நான் சாண்ட்விச் பிரெட்டு தான் எடுத்திருக்கேன். மேலால் பட்டர் தடவி இது கூட நம்ம வெஜிடபிள் ஃபில்லிங்காக எடுத்து போட்டுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். சீஸ் இருந்தால் மேலால் வச்சுக்கோங்க. எங்கிட்ட சீஸ் இல்லை, அதனால் நான் வந்து முட்டையை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஆம்லேட் போட்டு. இப்போ இது மேலால் வச்சு இன்னொரு பிரெட்டில் இதே மாதிரி பட்டர் தடவி மேலால் வச்சு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி இதில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓப்பன் ஆகாமல் இருக்கும். நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மேலாலி பட்டர் தடவி பேக் சைடு திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சாண்ட்விச் பிரெட்டு தான் எடுத்திருக்கேன். எல்லாமே வெஜிடபிள்ஸு, பட்டர், சீஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். எங்கள் வீட்டில் காலையில் டிஃபனுக்கு தான் இதை செஞ்சுருக்கேன். ஒன்று சாப்பிட்டாலே குழந்தைங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக, ஈஸியாக, டேஸ்டியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.